தமிழகத்தில் இளம் வீர வீராங்கனைகளை கண்டறிந்தும் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்லும் வகையில் ₹25 கோடி ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் தேடல் என்ற புதிய திட்டம் முதலமைச்சர் தொடங்கியுள்ளார். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான தடக்கால போட்டிகளை துவங்கி வைத்த அமைச்சர் மெய்நாதன் தகவல். மாநில அளவிலான 35வது ஜூனியர் தடக்கால சாம்பியன்ஷிப் போட்டிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் துவங்கி நடைபெற்றது வருகிறது. இதில் 14, 16, 18 மற்றும் 20 வயது ஆகிய 4 பிரிவுகளில் 3 நாட்கள் போட்டிகள் நடக்கின்றது. 100 மீட்டர் முதல் 10 மீட்டர் வரை ஓட்டப்பந்தய போட்டிகள், தடை தாண்டுதல், உயரம் தாண்டுதல், தட்டி எறிதல், ஈட்டி எறிதல், குண்டு எறிதல் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற வருகின்றது. தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் பிற தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் என 4000 பேர் இந்த போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இந்த தடக்கால போட்டியினை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்நாதன் ஒலிம்பிக் சுடரை ஏற்றி வைத்து துவங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். இந்த விழாவில் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சர் கடந்த ஓராண்டில் பல சாதனைகள் செய்துள்ளார். சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு விளையாட்டு அமைக்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, ₹700 கோடி மதிப்பில் சென்னையில் பயிற்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. பயிற்சி பெறும் பொழுது சர்வதேச அளவில் நமது இளம் வீரர் வீராங்கனைகள் மாறுவார்கள். தற்பொழுது 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கியுள்ளார். தமிழகத்தில் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவர்களை ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வகையில் பயிற்சி அளித்து வகையில் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் தேடல் என்கின்ற புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தடக்கால சங்கத்தின் மாவட்ட தலைவரும் பர்கூர் எம்எல்ஏ மதியழகன், தமிழ்நாடு தடக்கால சங்க தலைவர் டாக்டர் தேவராம், மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, தடக்கால சங்க செயலாளர் லதா, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைப்பிரகாஷ், ஓசூர் மேயர் சத்யா, முன்னாள் எம்எல்ஏ செங்குட்டவன், முன்னாள் எம்பி வெற்றிச்செல்வன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மணிமேகலை, நகராட்சி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்.